கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் இனிய இல்லம் நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய தொழில்களுக்கும் ஏற்ற நல்ல ஆலோசனைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேவனுடைய ஊழியக்காரர் பொதுகர் சுரேஷ் அவர்கள் மூலமாக நல்ல ஆலோசனைகளை தேவன் வழங்கி வருகிறார் அதற்காக நாம் தேவனை தெரிப்போம் இந்த நாளிலும் மற்றமொரு தலைப்பின் கீழாக நாம் நம்முடைய இல்லத்திற்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய தொழில்களுக்கும் ஏற்ற ஆலோசனைகளை கேட்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிகளாக கடந்து செல்லலாம் ஃபஸ்ட்டு மாஸ்டர் நம்ம படித்து கொண்டிருக்கக்கூடிய பாடங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற பாடங்கள் அநேக குடும்பங்களுக்கும் அநேக தனிநபர் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய தொழில்களுக்கும் இது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் கடந்த நிகழ்ச்சியில் நம்ம படிக்கும் பொழுது நேர்மையான தொழில் செய்வது அதை குறித்து நம்ம இருந்தோம் அதில் படிக்கும்போது வந்துட்டு கடின உழைப்பை குறித்து அதிகமாக நம்ம படித்தோம் பாஸ்டர் நிறைய நேரங்களில் தொழில் பிஸ்னஸ் அப்படின்னாலே என்னுடைய பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு என்னுடைய பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்குறோம் ஏன் இந்த தொழில்கள் தோல்வியடையுது அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுடைய சஜஷன்ஸ் என்ன பாஸ்டர் தொழில் வந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் கடின உழைப்பு மிக மிக அவசியம் அப்படின்னு நம்ம கடந்த நிகழ்ச்சியில் நம்ம படித்தோம் தொழில் வந்து லாஸ் ஆகுது தொழில் வந்து நஷ்டத்தில் போகுது ஒரு வியாபாரம் நஷ்டத்தில் போகுது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா வேதாகமம் தரக்கூடிய சில ஆலோசனைகளை நம்ம படித்தோம் அப்படின்னா அதற்கு வேண்டிய விடையை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரத்தில் வாக்கியங்கள் ஒன்பதாவது வாக்கியத்திலிருந்து பதினோராவது வாக்கியம் வரைய நான் வாசிக்கிறேன் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனை போலவும் வரும் இங்கே இந்த வேத வாக்கியம் நம்மளுக்கு தெளிவாக நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து கடின உழைப்பு அப்படின்றத நம்ம படித்தோம் அப்போ சக்ஸஸ் இல்லாத ஒரு பிஸ்னஸ்க்கு காரணம் என்னென்னா சோம்பேறித்தனம் அப்படின்றது வேதாகமம் சொல்கிறது இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு வியாபாரம் அப்படியே கொஞ்சம் அப்படியே அப்படியே முன்னுக்கு அப்படியே வந்துக்கிட்டே பொழுது இது எப்படினாலும் ஒரு ஹைக்கில் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுவாங்க கொஞ்சம் லேசினஸ்ஸாக இருந்துருவாங்க இந்த ஒரு சோம்பேறித்தனம் இந்த ஒரு சோம்பல் இதை வந்து யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அவங்க தொழிலையும் சரி அவங்க வியாபாரத்துலேயும் சரி அவங்க வந்து முன்னேற முடியாது அப்படின்றது தான் வேதாகமும் நம்மளுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம் இந்த சோம்பேறித்தனத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இதே நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வாக்கியத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரன் அவாய் கண் விழித்திரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி அவாய் இந்த தூக்கத்தை விரும்பாதே அப்படின்றாங்க பார்த்தீங்களா இந்த தூக்கம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனத்தினால தான் அவன் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் கை முடக்கி கொண்டு தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இருக்கிறேன் அந்த ஒரு தான் என்ன கொண்டு வருதுன்னா தூக்கத்தை கொண்டு வருது தூக்கத்தை விரும்பாதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ சோம்பேறித்தனமாக இருக்காத தான் அதனுடைய அர்த்தம் யாரெல்லாம் சோம்பேறித்தனமாக இருக்கிறார்களோ அவங்களுடைய வியாபாரம் நஷ்டத்தில் போவோம் யாரெல்லாம் சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய தொழில் நஷ்டத்தில் போவோம் இதுதான் வேதாகமும் தரக்கூடிய ஒரு ஆலோசனை கண் விழித்துரு அப்படின்னா என்ன சோம்பேறித்தனமாக இருக்காத தூங்காத நீ கண் விழித்து ஜாக்கிரதையாக இருந்த அப்படின்னா உன்னுடைய வியாபாரத்தினால் நீ ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய் அப்படின்றது வேதாகமும் தரக்கூடிய ஒரு ஆலோசனை இன்னொரு ஒரு தொடர் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் அதே நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் வாக்கியங்கள் முப்பதாவது வாக்கியத்திலிருந்து முப்பத்தி நான்காவது வாக்கியம் வரை பார்க்கும்பொழுது சோம்பேரியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன் இதோ அதெல்லாம் இருந்தது நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது அதை கண்டு சிந்தனை பண்ணினேன் அதை நோக்கி புத்தி அடைந்தேன் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை அணிந்தவனைப் போலும் வரும் இந்த வேத வாக்கியம் ரொம்ப தெளிவாக சொல்லுது சோம்பேறினுடைய வயல் காடு எப்படி இருக்குது அப்படின்னா முள்ளுக்காடாக இருக்குது முள்ளுக்காடாக இருக்குது அது வந்து பழுது பார்க்கப்படாமல் உழாமல் அந்த அந்த ஒரு நிலமெல்லாம் எப்படி போயிடுச்சுன்னா காஞ்சோரியை போல் ஆயிடுச்சுங்களாம் காரணம் அந்த வேலை செய்யாமல் பண்படுத்தாமல் அதை பராமரிக்காமல் அதை காக்காமல் அவன் ஒரு சோம்பேறித்தனமாக இருந்ததுனால இது வந்து வேதாமத்தில் சொல்லக்கூடிய டேம் அதை நம்ம நவீன காலத்தில் நம்ம என்ன எப்படி யூஸ் பண்ணணும்னா உங்களுடைய சூப்பர் மார்க்கெட்டை பாருங்கள் இல்லைனா உங்களுடைய வியாபார ஸ்தலத்தை பாருங்கள் இது மாதிரி நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா நம்ம வைத்து பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி போய்கிட்ருக்கு இந்த இந்த காஞ்சோரியை போல் உன்னுடைய தொழில் இருக்கிறதா அல்லது உன்னுடைய நிலம் பழுது ப பழுது பார்க்காமல் அப்படியே இருக்கிறதா அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதனுடைய ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போது ஃபெயிலியருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு சோம்பேறித்தனம் ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை அதிகமான அந்த தூக்கத்தில் நாட்டம் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போய் கொண்டிருக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் ஒருவேளை பிஸ்னஸ் டவுனாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க கண் விழித்திருக்கணும் வேகமாக செயல்படணும் உழைக்கணும் அப்படி பொழுது அவங்க அபிவிருத்தி அடைவாங்க தூங்கினால் சோம்பேறித்தனமாக இருந்தால் அவர்கள் நஷ்டத்தில் போவார்கள் ரொம்ப நல்ல ஆலோசனை பஸ்ட் நிறைய பேர் ஏன் இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்ய போகிறது இல்லைன்னு சொன்னால் நேரத்துக்கு போகணும் அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யணும் நம்மளுடைய பிஸ்னஸாக இருந்தால் நம்ம எப்போனாலும் போய்க்கலான்னு நினைக்கிறேன் நினச்சி அப்படி பிஸ்னஸ் தொடங்குறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஆலோசனை ஒரு எச்சரிப்பாக இருக்கும் நல்ல ஆலோசனை பஸ்ட் தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு பிறகு படிப்போம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ச்சியாக ஆலோசனைகளை கேட்போம் மீண்டும் சந்திப்போம் அன்பானவர்களே இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன் வாங்க தொடர்ந்து நம்ம தொழிலில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை படிப்போம் ஆ சார் நம்ம கடந்த நிகழ்ச்சியும் சரி இந்த நிகழ்ச்சியும் சரி தொழிலை குறித்து படிக்கிறோம் குறிப்பாக இரண்டு வார்த்தைகளை முக்கியமாக படிச்சுட்டு இருக்கிறோம் ஒன்று நேர்மையாக இருப்பது கடின உழைப்பை மேற்கொள்வது நம்ம இந்த உழைப்பை குறித்து பார்க்கும் பொழுது ஏன் நஷ்டம் வருது ஏன் ஆசீர்வாதம் வருது என்பதெல்லாம் பார்த்தோம் நம்ம நேர்மையாக தொழில் செய்யணுன்னு துவக்கத்தில் படிச்சுருந்தோம் ஒருவேளை நேர்மையற்ற முறையில் நான் தொழில் செய்கிறவனாக இருந்தால் நான் மீன்ஸ் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நேர்மையற்ற முறையில் செய்கிறவர்களாக இருந்தால் அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வியாபாரத்தில் வந்து நுணுக்கங்களை வந்து உபயோகப்படுத்தி சீக்கிரமாக பணக்காரனும் ஆகணும் சீக்கிரமாக வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க மேபி அவங்களுடைய எண்ணங்கள் ஒரு விதத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையில் அந்தஸ்து அடையணும் அப்படின்றது நல்ல எண்ணமாக இருக்கலாம் பட்டு அங்கே எங்கே அவங்க தவறு பண்ணுறாங்கன்னா அதற்காக அந்த குறுக்கு வழியை வந்து அவங்க வந்து பயன்படுத்துறது நேர்மையற்ற முறையை வந்து தொழிலில் காட்டுறது நேர்மையற்ற முறையில் அந்த வியாபாரத்தில் காட்டுறது நேர்மையற்ற முறையை வந்து வேலையில் காட்டுறது இப்படியெல்லாம் செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்றதுக்கு வேதாகமும் தரக்கூடிய சில ஆலோசனைகளை நம்ம படித்தோம் அப்படின்னா நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் பதினோராவது வாக்கியம் சொல்கிறது வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம் அப்படின்னு வசனம் சொல்கிறது ஏமாற்றி ஒருவேளை நம்ம தொழில் செய்தோம் அப்படின்னா ஏமாற்றி நம்ம பிஸ்னஸ் செய்தோம் ஒரு வியாபாரம் செய்தோம் அப்படின்னா பணத்தை சம்பாதிச்சிடலாம் ஆனால் வசனம் சொல்லிக்கிறது நீ வஞ்சனையினால் தேடினதுனால உன்னுடைய பொருள் எல்லாம் குறைந்து போகும் அப்படின்றது இதுதான் ரிசல்ட் அப்போது நேர்மையான முறை தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுக்கு வேதம் தரக்கூடிய ஒரு ஆலோசனை நேர்மையற்ற முறையில் போனால் நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் குறைந்து போகும் இன்னொரு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வியாபாரத்துக்காக பொய் சொல்கிறது வியாபாரத்தில் அதெல்லாம் வந்து சகஜங்க அப்படின்வாங்க பொய் சொன்னாதாங்க வியாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பொய் பேசினா தாங்க இன்றைக்கெலாம் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு ஆனால் இங்கே பொய் சொல்லி பணத்தை சம்பாதித்தோம் அப்படின்னா அது வந்து சாவை நோக்கி போவதற்கு அது சமம் அப்படின்றது வேதம் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருந்தார் என்ன கட்டளைனா கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது அப்படின்னு கள்ள தராசு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வியாபாரத்தில் வந்து முன்னேறணும் அப்படின்றதுக்காக வெயிட் மிஷினெலாம் அடியில் வச்சுருக்கோம் மேக்னெட் வைக்கிறது இந்த புளியை அடியில் விற்கிறது அப்புறம் அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா கல்லுலேயே வந்து ஒரு சரியான சமமாக இல்லாமல் இதெல்லாம் ஏமாற்றலை இன்றைக்கி நம்ம பிஸ்னஸில் அங்கங்கே நம்ம பார்க்குறோம் அது மாதிரி பழத்தை வந்து இது எனக்கு நடந்த ஒரு சம்பவம் சென்னையில் வந்து பாரிஸில் வந்து பழம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போது அங்கே பிளாட்ஃபார்த்தில் தான் அங்கே ரோட் தான் அங்கே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது அங்கே பழம் வாங்குகிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளேயில் அங்கே வைக்கிற இந்த வெளியே இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நல்ல பழம் இருக்கும் நம்ம அது நல்ல பழம் நம்ம நினச்சிட்டு என்ன பண்ணுவோம் இதை வாங்குவோம் அதை போடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நல்ல பழத்தை அப்படியே ஜஸ்ட் அந்த கவருக்கு வெளியே அப்படி போட்டுட்டு தேவையில்லாத பழத்தை வந்து உள்ள அப்படி போடுற ஒரு இது இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை கள்ளத்தராசு இந்த கள்ளத்தராசு கர்த்தருக்கு அறிவுறுப்பானது இதை இதெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது இது செய்தால் நம்ம வந்து நம்மளுடைய பொருள்கள் குறைந்து போயிடும் சாவை நோக்கி நம்ம போகிறதுக்கு அது சமம் அப்படின்றது வேதாகவும் தரக்கூடிய ஒரு பலன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நல்ல எச்சரிப்பான வசனங்களை வாசித்தீங்க பாஸ்டர் நம்ம நேர்மையாக இருந்தவர்களுக்கு வேதாகமதியின் எடுத்துக்காட்டுகள்னு சில நபர்களை பார்த்தோம் ஈசாக்கை பார்த்தோம் ஆபருகாமையை பார்த்தோம் இப்பொழுது வந்துட்டு இந்த நேர்மை இல்லாமல் இருந்ததற்கான எடுத்துக்காட்டுகள் நேர்மை இல்லாமல் தொழில் செய்தவர்களுக்குடைய எடுத்துக்காட்டுகள்னு சொல்லிட்டு வேதம் என்ன சொல்லுது மாஸ்டர் வேதாகமத்தில் நேர்மையாக சம்பாதித்த நபர்கள் இருக்கிறாங்க அதை நம்ம வாசித்தோம் நேர்மையற்ற முறையில் தொழில் செய்தவங்க நேர்மையற்ற முறையில் இருந்தவங்களை குறித்தும் வேதாகமம் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு வந்து கடினமான ஒரு உழைப்பாளி அப்படின்றத நம்ம வாசித்தோம் ஆனால் யாக்கோபை வந்து அவருடைய மாமா என்ன பண்ணுறாருன்னா ஏமாத்துறார் வேலை செய்கிறாரு வேலை செய்ததுக்கு கூலியை வந்து அவன் வேர்வை சிந்துவதற்கு முன்பதாக கொடுத்து விடு அப்படின்றது தான் சட்டம் அவனுடைய வேர்வை சிந்துவதற்கு முன்பதாகவே அது உளருவதற்கு முன்பதாகவே நீ வந்து என்ன பண்ணணும்னா சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் இங்கே யாக்கோவு கடினமான உழைப்பாளி வேலை செய்கிறான் ஆனால் அவங்களுடைய மாமா என்ன பண்ணுறாருனா சம்பளத்தை ஏமாத்துகிறார் எத்தனை முறைன்னா வேதாங்கம் சொல்கிறது பத்து முறை ஏமாற்றுனதாக வேதம் சொல்கிறது பத்து முறை என்ன பண்ணுறாங்கன்னா சம்பளத்தை வந்து அப்படியே ஏமாற்று மாற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு இது ஸோ இந்த தொழிலில் வந்து நேர்மை ரொம்ப அவசியம் பொய் இருக்கக்கூடாது ஆனால் ஏமாற்று வேலைகளை செய்ததாக லாபானை குறித்து நம்ம படிக்கிறோம் இதில் இன்னொரு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா லாபான் இந்த யாக்கோபை ஏமாற்றுனதை ஒரு காரணமாக நம்ம பார்க்குறோம் ஆனால் யாக்கோபம் ஒரு காலத்தில் என்ன பண்ணான் அப்படின்னா அவனுடைய அண்ணனை வந்து ஏமாத்தினான் அந்த ஒரு சிரேஷ்ட புத்திர பாகத்தை வந்து அவன் பெற்றுக்கொண்டு அப்பா வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அண்ணனுக்கு வர வேண்டிய பலனை இவன் என்ன பண்ணிட்டான்னா ஏமாற்றி பெற்றுக் கொண்டானான் ஏமாற்றுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன தெரியுங்களா இந்த யாக்கோபினுடைய அனுபவத்திலேயே நீங்கள் பார்க்க முடியும் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றுறதுனால இவனும் தன்னுடைய மாமாவனால் ஏமாற்றப்பட்டான் ஒன்று ரெண்டாவது இவன் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினதுனால அங்கே வேலை செய்யும்பொழுது ராகேல் வந்து மனைவியாக வரப்போகிறா அப்படின்னு நினைக்கும் பொழுது திருமணத்தில் கூட அந்த துணைவியை கூட அங்கே ஏமாற்றப்பட்டதாக நம்ம பார்க்குறோம் லேயாள் வந்து அங்கே இருக்கிறாங்க ஸோ தன்னுடைய வாழ்க்கை துணையிலும் அவன் என்ன பண்ணா ஏமாற்றப்பட்டான் இருபது வருடங்கள் அவன் என்ன பண்ணான் கஷ்டப்பட்டான் ஏமாற்றுனதுனுடைய விளைவாக இருபது வருடங்கள் கஷ்டப்பட்டான் அதே சமயத்தில் இவன் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றுறதுனால தனக்கு நேசிக்கப்பட்ட தன்னுடைய தாய் ரெபேகாலை மறுபடியும் யாக்கோபால பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஸோ ஏமாற்றுவதனால ஏற்படக்கூடிய விளைவுகளையெல்லாம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சே எந்த ஒரு இதுலேயுமே பிஸ்னஸ்லேயும் சரி தொழிலையும் சரி ஏமாற்றி சம்பாதித்தோம் அப்படின்னா அந்த பணம் நம்மளுக்கு நிலைக்காது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது நல்ல யாக்கோபு சிறந்த உதாரணம் கடின உழைப்பிற்கும் சரி ஏமாற்றினால் என்ன விளைவு வரும் அப்படின்றதுக்கும் யாக்கோபு நல்ல உதாரணம் தொடர்ந்து நம்ம படிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு இடைவெளிக்கு பிறகு நம்ம சந்திப்போம் ரீமான தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து அநேக ஆவிக்குரிய ஆலோசனைகளை கேட்க இருக்கிறோம் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு ரீமான தேவனுடைய பிள்ளைகளே இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இடைவேளைக்கு முன்பாக பேசும்போது நேர்மை இல்லாமல் இருந்தால் நம்ம வஞ்சனையினால் சம்பாதிக்கிற பணம் குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போது இந்த இதை பார்த்து இருக்கக்கூடிய நேயர்கள் மனசில் நேர்மை இல்லாமல் இருக்கிறவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன குறை இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழக்கூடும் அதற்கு உங்களுடைய பதில் என்ன பாஸ்டர் சார் இது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு இது தான் நான் நேர்மையாக தான் சம்பாதிக்கிறேன் ஆனால் ஸ்லோ பட் ஷுர் அப்படின்றது போல் நான் பொறுமையாக தான் என்னால் சம்பாதிக்க ஒரு கெயின் பண்ண முடியுது அநியாயமாக எனக்கு என் கண்ணுக்கு இவன் அநியாயமாக இருக்கிறான் ஏமாத்துறான் பொய் பேசுகிறான் ஆனால் அவன் வியாபாரம் நல்லா தானே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இதை யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா ஆண்டவரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு நல்லா தெரிஞ்சுக்கிடணும் நேர்மையாக சம்பாதிக்கிற ஒரு சம்பாத்தியம் தான் ஆண்டவரால ஆசிர்வதிக்கப்படும் நேர்மையற்ற முறையில் ஒரு வேளை நீ பணமே சம்பாதித்திருந்தாலும் இப்போ தான் நம்ம ஒரு வசனம் வாசித்தோம் நேர்மையற்ற முறையில் நம்ம பணம் சம்பாதிச்சோன்னா அந்த சம்பாத்தியம் எல்லாம் ஒரு நாள் குறைந்து போயிடும் அது வந்து உறுதி அதே சமயத்தில் நீ பல கோடி ஒரு வேளை ஏமாற்றி பணம் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் கடைசியில் அதை நீ அனுபவிக்க முடியாமல் நீ என்ன பண்ணிவிடுவேனா பாதி வயதிலே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்துடும் அதே சமயத்தில் நீ சம்பாதிக்கிற ஒரு சம்பாத்தியம் நேர்மையற்ற முறையில் நீ பணம் சம்பாதித்து ஒரு வேளை வைத்திருந்தனா அதை நீ நீதிமானுக்காக தான் சம்பாதிக்கிற அப்படின்னு வசனம் சொல்லுது நீதிமானுக்கு தான் கடைசியில் அந்த பணம் கடைசியில் போய் சேரும் அதனுடைய இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் அப்படி தான் போய் சேரும் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து இரநூறு கோடி வைத்திருப்பார் அவருக்கு தேவையே இல்லை கடைசியில் பார்த்திங்கன்னா அது ட்ரஸ்ட்டுக்கு போய்டும் இவர் போயிடுவார் ஸோ அதே சமயத்தில் நேர்மையற்ற முறையில் சம்பாதிக்கிறவங்க நல்லா இருப்பது போல தெரியும் ஆனால் மனதில் சமாதானம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து இருக்காது அதனால் நேர்மையான முறை தான் என்றைக்குமே திகழ்ந்திருக்கும் ரொம்ப நல்ல ஆலோசனை பாஸ்டர் சிலருக்கு அது மனதில் இருந்திருக்கும் நல்ல பதில் அந்த கேள்விக்கு கிடச்சிருக்கு இப்போ நம்ம தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னீங்க பாஸ்டர் உண்மையாகவே நம்ம ஏமாற்றி தொழில் செய்யும்போது நம்ம யாரை ஏமாற்றுகிறோம் நம்ம ஏமாற்றும் பொழுது என்ன பண்ணுறோன்னா நம்மளை நம்பி வரக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் இருக்கார் பார்த்திங்களா அந்த வாடிக்கையாளரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏமாற்றுறாங்க அவர் உங்களை நம்பி தான் அந்த கடைக்கு வராரு உங்களை நம்பி தான் அந்த தொழில் செய்ய வராரு உங்களை நம்பி தான் ஒரு அந்த பிஸ்னஸ்குள்ளே வராரு உங்களை நம்பி தான் அந்த வேலைக்கே வராரு உன்னுடைய வேலைக்காரனை நீ என்ன பண்ணாத ஏமாற்றாத அப்போது நம்ம யாரை ஏமாற்றோம்னா ஃபெலோ மென் நம்மளுடைய உடன் ஊழியர்களை நம்மளுடைய உடன் வேலையாட்களை நம்மளுடைய உடன் நண்பர்களை உடன் சகோதரர்களை பிறனை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏமாற்றுறோம் இரண்டாவது நம்ம ஆண்டவரையே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏமாத்து ஏமாற்றோம் வேலை செய்வதனால தவறான முறையில் வேலை செய்வதனால ஆண்டவரை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் மூணாவது நம்மளை நாமளே ஏமாற்றுறோம் இது இது ஒரு மாயை அப்படின்றத பிறகுதான் நம்மளுக்கு தெரியும் கண்கெட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரன்றது போல பிறகுதான் இதெல்லாம் வந்த பிற்பாடு தான் ஓ நான் இந்த தவறு பண்ணிட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கடைசியில் பார்த்தா நீங்கள் ஏமாந்து போயிருப்பீங்க கடைசியில் ஒரு காலத்தில் அந்த பரலோக ராஜ்யத்தையே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் நித்திய வாழ்வை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம் ரொம்ப நல்ல ஆலோசனை பண்ண நிறைய நேரத்தில் நம்ம யாரை ஏமாத்துறோம்னு தெரியாமல் ஏமாற்றிட்டு இருப்போம் கடைசியில் நாம் ஏமாந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்போம் நீதிமொழிகள் புத்தகத்தில் நிறைய ஆலோசனைகள் இருக்குன்னு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் நிறைவாக நீதிமொழிகள் புஸ்தகத்துலேருந்து சில ஆலோசனைகளை சொன்னால் நல்லாயிருக்கும் பாஸ்டர் நீதிமொழிகள் வந்து சாலமோன் ஞானி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஞானி அவர் வந்து அவருக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு ஞானி கிடையாது அவருக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு ஞானி கிடையாது அப்படின்றது மனித ரீதியாக நம்ம படிக்கிறோம் இந்த மனிதன் எழுதக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதில் தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் இங்கே சாலுமோன் தரக்கூடிய ஒரு ஆலோசனை வேலையில் ஜாக்கிரதை அப்படி யாராவது வேலையில் ஜாக்கிரதையாக தங்களுடைய வேலையில் சிறிய தொழிலோ பெரிய தொழிலோ சிறிய வேலையோ பெரிய வேலையோ சிறிய வியாபாரமோ பெரிய வியாபாரமோ தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பான் என்றால் அவன் நீசருக்கு முன்பதாக இல்லை நீ நீசர்னு கீழான மனிதனுக்கு முன்பாக இல்லை அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்றது வேதம் தரக்கூடிய ஒரு ஆலோசனை நீதிமொழிகள் இருபத்தி எட்டில் இருபதாவது வாக்கியம் என்ன பாருங்கள் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் இதுதான் ஆண்டவர் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாக்கு வாக்குத்தம் உண்மையுள்ள ஒரு மனுஷன் உன்னுடைய வேலையில் நீ உண்மையாக இருந்த அப்படின்னா என் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவாய் அப்படின்னு வசனம் சொல்கிறது இன்னொரு ஒரு வசனத்தை வாசிப்போம் அதே நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பதினோராவது வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் அந்த ரெண்டாவது பதம் இருக்குது பார்த்தீங்களா கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் கைப்பாடாய் சேர்க்கிறவன்னா லிட்டில் பை லிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்க்கிறவன் விருப்தி அடைவான் இது வந்து வேதம் தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ஆலோசனை இதில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாரம் என்னென்னா ஆண்டவரை நம்புகிற பிள்ளைங்க எப்போவுமே தாழ்ந்து போகக்கூடாது ஆண்டவரை நம்புகிற பிள்ளைங்க எந்த இடத்துலையும் போய் கை கட்டி நிற்கக்கூடாது ஆண்டவரை நம்புகிற பிள்ளைங்க கடனுக்காக அங் இங்கும் அங்குமாக தெரியக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைங்க சாப்பாட்டுக்காக அலையக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைங்க என்றைக்குமே அவர்கள் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதிகள் ஆண்டவருடைய பிரதிநிதிகள் ஆண்டவருடைய பிரதிநிதியாய் நான் இருக்கும்பொழுது நான் வந்து கஷ்டத்திலேயோ வறுமையிலேயோ துன்பத்திலேயோ இருக்கிறத வந்து ஆண்டவர் ஒரு வந்து அனுமதிப்பதில்லை நீ விருத்தி அடையணும் உன்னுடைய கைன் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் நீ வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும் அப்படின்றது தான் நீ வந்து கீழாகாமல் நீ மேலாகணும் நீ வாழாகாமல் தலையாகணும் இதுதான் ஆண்டவருடைய விருப்பம் இதே விருப்பத்தை எல்லா நேயர்களும் பெறணும் அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு பாரம் கர்த்தர் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தரணும் அதற்காக ஆண்டவரை நான் கொள்கிறேன் உயர்வான உங்களுடைய அந்த எண்ணங்கள் நிறைவேறும்படியாக ஆசீர்வதிப்பார் பாஸ்டர் உங்களுடைய பெற்ற கருத்துக்களுக்கும் நேரத்திற்கும் நிகழ்ச்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே போதவருடைய வார்த்தைகளை கவனித்திருப்பீர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதைவிட மேலான ஆசீர்வாதத்தை தர தேவன் விரும்பிக் கொண்டிருக்கிறார் நேர்மையாகவும் கடின உழைப்பை செய்வதற்கும் நாம் தயாராக இருக்கிறோமா இருப்போம் என்றால் தேவன் பரிபூரண ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்புவாராக ஆமை